தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் இரத்தமும் சதையும் படிந்த கத்தரி மற்றும் கத்தியை சிறுவன் கையால் கழுவும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி சோட்டையன்தோப்பு பகுதியைச் சேர்ந்தவர் கூலி தொழிலாளி பவுல்ராஜ். இவர் சர்க்கரை நோய் மற்றும் காலில் அடிப்பட்டதன் காரணமாக தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்நிலையில் அவருக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட காயத்தை சுத்தம் செய்த இரத்தமும் சதையும் படிந்த கத்தரிக்கோள் மற்றும் கத்தியை அவரது 10 வயது மகன் கழுவும் வீடியோ இணையத்தில் வெளியாகி கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் மருத்துவ உபகரணங்களை கழுவுமாறு சிறுவனை கட்டாயப்படுத்திய மருத்துவமனை ஊழியர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பலரும் வலியுறுத்தி வருகின்றனர். சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் உயிரிழந்த குழந்தையை அட்டைப்பட்டியில் வைத்துக் கொடுத்த விவகாரம் அடங்குவதற்குள் மீண்டும் ஒரு அவல சம்பவம் அரங்கேறியுள்ளது. விடியா திமுக ஆட்சியின் அவலட்சணத்தை வெட்ட வெளிச்சமாக்கியுள்ளது.